தஞ்சாவூர் மாவட்டம் விழார் அருகே அதிகமாக தண்ணீர் பிடித்ததை தட்டி கேட்டவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் அண்மை காலமாக கோடைக்காலம் தொடங்கியது முதலே தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் ஆங்காங்கே பொதுமக்கள் பல்வேறு தரப்பிலும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். சில இடங்களில் கூடுதல் விலைக்கு தண்ணீர் விற்கப்படுவதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் விழார் அருகே அதிகமாக தண்ணீரை பிடித்ததை தட்டி கேட்ட ஒரு நபர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தண்ணீருக்காக ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். குருநாதன், இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது, அந்த நபர் உயிரிழந்த அந்த நபர் யார்? தஞ்சாவூர் மாவட்டம் விழார் காலனி பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தபாபு. இவர் வந்து ஒரு சமூக சேவகர். ஊருக்குள் உள்ள பிரச்சனைகளும் தண்ணீர் வரையில் இருந்தால் வண்டி கொண்டு வந்து தண்ணீர் விநியோகம் போன்ற சமூக சேவைகளை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் விழார் பகுதி காலனி பகுதியை சேர்ந்த நீர்த்தேக்க தொட்டியை வந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பழுதானதால் அப்பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வந்து தண்ணீர் இல்லாத காரணத்தினால் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்து விடிஓ மூலம் லாரிகளில் வந்து குடிக்க தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு வந்து ஆனந்தபாபு முன்னின்று அனைத்து வீடுகளுக்கும் 2 குடம் தண்ணீர் என விநியோகம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த குமார் என்பவர், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட 2 குடம் தண்ணீரை விட தன் வீட்டில் இருந்த 500 லிட்டர் நீர்த்தேக்க தொட்டியில் வந்து தண்ணீர் நிரப்பியுள்ளார். இதை வந்து ஆனந்தபாபு தட்டி கேட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த குமார் ஆனந்தபாபு இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த விரோதம் நாளுக்கு நாள் அதிகமாக வளர்ந்துள்ளதால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு குமார் மற்றும் அவரது மகன்கள் கோகுலகிருஷ்ணன், கோபிநாத், ஸ்ரீநாத் ஆகிய 4 பேரும் சேர்ந்து ஆனந்தபாபுவை வந்து இரும்பு கம்பியால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஆனந்தபாபு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதாவது குடிதண்ணீர் பிரச்சனையாக உருவாக்கப்பட்ட இந்த பிரச்சனை இன்று கொலையில் வந்து முடிந்துள்ளது. இறந்து போன ஆனந்தபாபுவிற்கு அப்பகுதியில் நல்ல பேரும் அவர் மீது ஒரு நல்ல மதிப்பும் இருப்பதால் அவர் இறந்த செய்தி கேட்டு அப்பகுதி மக்கள் வந்து அவர் வீட்டில் இருப்பது திரண்டு வந்துள்ளனர். காயத்ரி, குடிநீருக்காக ஆங்காங்கே மக்கள் தவித்து வரும் வேளையில் அதை முறையாக தண்ணீர் பெற்றுத்தந்த ஒருவர் அதிக அளவில் தண்ணீர் பிடித்ததை தட்டி கேட்டதற்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைத்திருக்கிறார். இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி குருசாமி.